வெந்நீர் குளியல், குளிர்நீர் குளியல், இது எதுவாக இருந்தாலும் முதலில் குளிப்பது நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்லது என்றும் வெந்நீரில் குளிப்பது நல்லது என்றும் அவரவர் தங்கள் வசதிக்கேற்ப சொல்லி வருகிறார்கள். ஆனால் இந்த இரண்டில் எது சரி என்று கேட்டால் இரண்டுமே சரிதான் என்கிறார்கள் மருத்துவர்கள். வெந்நீர் குளியல் மற்றும் குளிர்நீர் குளியலில் குளித்தால் என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம். குளிர்நீர். காலையில் குளிர்ந்த நீரில் நாம் குளிப்பதால் உடம்பில் உள்ள நரம்புகள் எல்லாம் சிலிர்த்து மூளை வேகமாக வேலை செய்யும். நமது இரத்தத்தில் உள்ள லிம்போசைட்ஸ் என்னும் கிருமியை அழித்து நோய் வராமல் பாதுகாக்கும் குளிர்நீர் உடம்பில் உள்ள நச்சுத்தன்மையை போக்குவதால் ஆயுள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இயற்கையாகவே நம் தலையில் ஒரு வகை எண்ணெய் சுரக்கும். குளிர்ந்த நீரில் நாம் குளிக்கும் பொழுது இந்த எண்ணெய் எப்பவும் போல் சுரந்து வழுக்கி விழாமல் நம்மை பாதுகாக்கும். சுடுநீரில் குளிப்பதால். மழை மற்றும் குளிர்காலங்களில் வெந்நீரில் குளிப்பது நல்லது. மாலை நேரங்களில் வெந்நீரில் குளிப்பதால் பதற்றம் குறையும். இதனால் இரவு நல்ல தூக்கம் வரும். வெந்நீரில் குளிப்பதால் நமது தசைகள் தளர்வாகும். உடலில் வீக்கம் குறையும். உடலில் ஏற்பட்ட வலி குறையும். குளிர் மற்றும் சளி காரணமாக மூக்கடைப்பு ஏற்படும். இதனால் சுவாசிப்பது நமக்கு கடினமாக இருக்கும். இப்படிப்பட்ட நேரங்களில் வெந்நீரில் குளிப்பதால் மூக்கடைப்பு நீங்கி சுவாசம் சீராகும். மைக்ரேன் என சொல்லப்படும் ஒரு பக்க தலைவலி வெந்நீர் குளியலால் சரியாகும். வெந்நீர் சர்மத்தில் உள்ள நுண்துளைகளில் உள்ள அடைப்பை நீக்கி தூய்மையாக வைத்திருக்கிறது. உடலில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றும். கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையும் நீக்கும். ஆகவே எந்த நீராக இருந்தாலும் சரி, நமது சீதோஷ்ண நிலைக்கேற்ப தண்ணீரை உபயோகப்படுத்தி நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.